சாப்டர் செவன் எக்ஸசைஸ் செவன் பாயிண்ட் ஒன் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி டூ பாடம் ஏழு பயிற்சி ஏழு புள்ளி ஒன்று விநாயகன் இருபத்தி ரெண்டு கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி டூ ஏஎன் பி டூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸஸ் இதுலேருந்து என்ன ப்ரூஃப் பண்ணோம்னா ஏபிஇக்குவல் டு பிஏங்கிறது எடுத்துக்கிட்டோம்னா அதுலேருந்து ஏபிஇசிஏ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு ப்ரூஃப் பண்ணோம் அதே போல் ஏபிங்கிறது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் ஏபிஇக்குவல் டு பிஏ அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணணும் நடுவில் வந்து இஃப் அன் ஒன் லீஃப் கொடுத்துருக்காங்க அதனால் இதுலேருந்து அது அதுலேருந்து இது ரெண்டு கேஸ் எடுத்துக்கிட்டு இதை ப்ரூவ் பண்ணணும் ஏ பி என்பன இரு சமச்சீர் அணிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதிலிருந்து ஏபி பி டு எனில் ஏபி என்பதும் ஒரு சமச்சீர் அணி ஆகும் என நிரூபிக்கணும் அதோட மருதலையும் உண்மை என்பதை நிரூபிக்க வேண்டும் இப்போ எடுத்துக்க வேண்டியது ஏவும் பியும் சமச்சீர் அணிகள் அதை எடுத்துக்கலாம் அப்புறம் இது பொதுவானது போனத்துக்குமே பொதுவானது ஃபர்ஸ்ட் இதை எடுத்துகிட்டு அதை கொண்டு வரணும் அதை எடுத்துகிட்டு இதை கொண்டு வரணும் இஃப் ஒன்லி கொடுத்தாங்க அதாவது மறுதலையும் உண்மைங்கிறத கொண்டு வரணும் ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்டது ஏபி ஏபி ரெண்டுமே சமச்சீர் அணிகள் அப்படின்னா என்ன அர்த்தம் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா ஏ டிரான்ஸ்போர்ஸ் கண்டுபிடிச்சா ஏ வரும் அதே போல பி டிரான்ஸ்போர்ஸ் கண்டுபிடிச்சா பி வரும் இதுதான் ஏபி சிமெட்ரிக் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா தான் இது வந்து ரெண்டு கண் இதுமே ஒத்து வரும் இதில் காமனாக எடுத்துக்கக்கூடியது இந்த ஏ சிமெட்ரிக் அது பொதுவாக கொடுத்துட்டாங்க முன்னாடி ஏபிங்கிறது ரெண்டுமே சமச்சீர் அணிகள் அப்போ ஏ டிரான்ஸ்போசிகோல் ஏன்னு எடுத்துக்கலாம் பி டிரான்ஸ்போர்சிகோல் பின்னு எடுத்துக்கலாம் ஓகே இப்போ

படிச்சிருப்போம் பி டிரான்ஸ்போர்ஸ் ஏற்ற மாறிக்கும் அப்படிங்கிறது அதை பயன்படுத்தினா இப்போ பி டிரான்ஸ்போர்ஸ்க்கு பதிலாக பி போட்டுக்கலாம் ஏ டிரான்ஸ்போஸ்க்கு பதிலாக ஏ போட்டுக்கலாம் ஓகே இப்போ ஏ பி ட்ரான்ஸ்போர்ஸ் பி ஏவுக்கு போல என்ன போட்டுக்கலாம் அதான் கிவன் லெட் அதான் எடுத்திருக்கோம் ஏபிங்கிறது பிஏ இப்போ பிஏப்பிஏக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம் ஏபிஏ போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு காரணங்கள் இங்கே நம்ம சொல்லலாம் என்ன ரீசன் பி பி அப்புறம் ஏ டிரான்ஸ்போர்ஸ் ஈக்குவல் டு ஏ இது ஒரு ரீசன் அடுத்தது ஏபிவல் டு பிஏ அது ஒரு ரீசன் இன்னொன்று வந்து என்னன்னா ஏபி டிரான்ஸ்போர் எப்படி எழுதலாம் பி டிரான்ஸ்போர்ஸ் ஏ டிரான்ஸ்போர்ஸ் மாற்றி எழுதலாம் ஓகே இதை யூஸ் பண்ண இப்போ ஏபி ஹோல் டிரான்ஸ்போர்ஸ்வல் என்ன வந்துட்டு இதான் வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸான கண்டிஷன் பார்த்தோம்னா தெரியுது ஒரு மேட்ரிக்ஸ்க்கு ட்ரான்ஸ்போஸ் பிடிச்சா அதே திரும்ப வருது இங்கேயே தான் ஏபிங்கிற மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போர்ஸ் கண்டுபிடிச்சா ஏபியை திரும்ப வருது இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம் ஏபி என்பது ஒரு சமச்சீரணி அப்படிங்கிறது இதுலேருந்து நமக்கு கிடைச்சிருது ஏபி என்பது ஒரு சமச்சீரணி அப்படிங்கிற ப்ரூஃப் பண்ணியாச்சு இது நிலை ஒன்று கேஸ் ஒன் படி ஃபஸ்ட் ஒன் எடுத்துக்கிட்டு செகண்டு உள்ளதை ப்ரூஃப் பண்ணியாச்சு இப்போ மறுதலை கேஸ் டூ இப்போ எதை எடுத்துக்க போகிறோம்னா ஏபி இஸ் மெட்ரிக் அப்படிங்கிறத எடுத்துக்க போகிறோம் அதாவது ஏபி என்பது ஒரு சமச்சீரணி அப்படிங்கிற கண்டிஷனை இப்போ எடுத்துக்கோம் இதுலேருந்து நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது என்னன்னா ஏபி கோடு பி ஏபிங்கிறது ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா அதில் நம்ம என்ன சொல்லலாம் ஏபிக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சா ஏபியே திரும்ப வரும் ஓகே ஏபி டிரான்ஸ்போஸை எப்படி எழுதலாம்

சமச்சீர் அணி அப்படிங்கிறத ரெண்டு கேஸாக எடுத்துக்கிட்டு ப்ரூஃப் பண்ணியாச்சு இது எக்ஸைஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி டூ இது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்